ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு திருமதி ராஜா சில்லம். இன்றைக்கு திருவிடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மூஞ்சில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேரை எப்படி நேச்சுரலாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது பர்மனெண்ட்டாக எப்படி ரிமூவ் சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பார்லருக்கு போய் நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதுனாலையோ இல்லை வேறு சில ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம மூஞ்சில் இருக்கிற ஹேர்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக போகாது. நேச்சுரல் ரெமெடி போடும் பொழுது கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு பர்மனெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி எலுமிச்சி மரத்தை வச்சு எப்படி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேரை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தோட சாரை புழிஞ்சுக்குங்க. அந்த எலுமிச்சை பழத்தோட சாரோட கொஞ்சோண்டு மஞ்சளும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு உங்கள் ஃபேஸில் எங்கே வந்து ஹேர் இருக்குதோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். பட் ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது சோப்பு யூஸ் பண்ணிடாதீங்க. கடலை மாவு, பைத்த மாவு அந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் அல்லது ட்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேர் வந்து ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, லெமன் சுகர் ப்ளஸ் கல்லுப்பு. கல்லுப்பை அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க, கல்லுப்பை பொடிச்சுக்குங்க. இந்த மூணையும் வச்சுக்கிட்டு கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு உப்பு ஒருவேளை ஃபேஸில் இரிட்டேஷன் தரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா உப்பரை விட்டுருங்க. அதை தவிர்த்து லெமன் ப்ளஸ் சுகர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எகெயின் இதே ஜூஸை 5 மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க. இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து வந்துடும். நல்லா அழுத்தி தொடைக்கணும். அழுத்தி தொடைக்கும் போது உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற அன்வான்டட் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்லருக்கு போய் வேறு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும். பட் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரல் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் செகண்டாக அந்த லெமன் ப்ளஸ் சுகர் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சால்ட் ஒருவேளை உங்கள் ஃபேஸ்க்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு அப்புறம் நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை ஒருவேளை நான் சால்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். கல்லுப்பை நீங்கள் பொடிச்சு நீங்கள் லெமன் சுகரோட கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேர் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிரும். தேங்க்யூ.